sunset at Egmore. Hello! Hi friends, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா எக்மோர் மியூசியம்க்கு வந்திருக்கோம். இந்த மியூசியம் தான் பாத்தீங்கன்னா இந்தியாலயே வந்து செகண்ட் ஓல்டஸ்ட் மியூசியமா. ஃபர்ஸ்ட் வந்து கல்கட்டால இருக்கு. இந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஜூ வந்து இங்க தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு அப்புறம் அப்படியே அது வந்து வண்டலூர் ஜூ போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய பழமை வாய்ந்த பொருட்கள் இருக்கு, நிறைய ஃபாசல்ஸ் இருக்கு, மேனுஸ்கிரிப்சர்ஸ் இருக்கு, அண்ட் நிறைய வந்து இந்த மாதிரி விலங்கினங்கள் எல்லாம் வந்து பதப்படுத்தலாம் வச்சிருக்காங்க. நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு பெரிய திமிங்கில வச்சிருப்பாங்க, அது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். அதுக்காகவே நாங்கள் இங்கே வருவோம். இந்த மாதிரி வந்து குழந்தைங்களை கூட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இங்கே இருக்கு. அண்ட் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து என்ஜாயபிளா இருக்கும். அது மட்டும் இல்லாம இங்க வந்து ரவிவர்மாவோட பெயிண்டிங்லாம் இருக்கான். அந்த மாதிரி வந்து இந்த இடத்த பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். நான் போகும்போது சொல்லிட்டே வரேன், அப்படியே என் கூட கேட்டுட்டே வாங்க. எக்மோர் அப்படின்னாவே இந்த பேந்தியன் ரோட் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இந்த பேரே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்மோர் மியூசியமில் இருக்க ஒரு பில்டிங்லேருந்து வந்த பேர் தான். ஸோ இந்த ரோட்டில் தான் நம்மளுக்கு அவ்வளோ பெரிய எக்மோர் மியூசியம் இருக்குது. இது வேர்ல்டுலேயே டாப் 10 இருக்க பெரிய மியூசியம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது, கேம்ஸ் இருக்குது, அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்ட்ரீஸ்லாம் இருக்கும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப மணி நேரம் ஆகும். ஸோ நம்ம வந்து டக்குன்னு அப்படியே ஹைலைட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அடல்ட்டுக்கு வந்து 15 ரூபா தான் ஒரு ஆளுக்கு, சில்ட்ரனுக்கு வந்து 10 ரூபா தான். பட் இதுக்குள்ளே நிறைய ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் கிளாக் ரூம் வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். இந்த மியூசியம்குள்ளே உங்களுக்கு ஸ்நாக்கிங்க்கு வந்து ஆவின் பார்லர் இருக்குது. அப்புறமா பார்க்கிங்க்கு வந்து 2 ரூபா 3 ரூபா அப்படி தான் வாங்குவாங்க. அண்ட் இதே மியூசியமில் தான் உங்களுக்கு அந்த வெரி ஃபேமஸ் கன்னிமோரா லைப்ரரி இருக்குது. இந்த செட்டப்பில் இப்போ ரீசெண்டாக பண்ணது தான். அதை தாண்டி வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மியூசியம்லேருந்து 4-5 கடை தள்ளியே உங்களுக்கு வந்து சாண்ட்விச் ஸ்ட்ரீட்டே இருக்குது. ஒரு 10-15 கடை இருக்கும். ஒரு 70+ சாண்ட்விச் கொடுப்பாங்க, வெஜ் அண்ட் நான்வெஜ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை பற்றின ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணா மறக்காமல் செக் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் வந்துட்டு அந்த செம்மையான சாண்ட்விட்சை நீங்க டேஸ்ட் பண்ணணும்ல, ஸோ அதையும் என்ன பாருங்க. புதுசாக வந்து ஒரு பில்டிங் வந்து டிக்கெட்டுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் உங்களுக்கு வந்து கிளாக் ரூம்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு பேக்கு அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் கொடுத்துட்டு வந்தாலும் அதெல்லாம் ஃப்ரீ தான். டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 15 ரூபா. தாண்டி வர என்னெல்லாம் ரேட் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோவில் காட்டுறேன். ஸோ அதை தாண்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு கொன்னமரா லைப்ரரி சூப்பராக வந்து இப்போ ரீசெண்டாக பார்க்கு மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க படிக்கிறவங்களுக்காகவே. அதை தாண்டி வந்தோம்னா இங்கே ஒரு கலையரங்கம் இருக்குது. ஸோ இந்த கலையரங்கம்ல அப்போ என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஷேக்ஸ்பியர் பிளேவை வந்து அப்போவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட இந்த ட்ரெடிஷன் வந்து கொஞ்சம் கண்டினியூ ஆகுது. ஈவன் போன வருஷம் கூட நான் வந்து ஷேக்ஸ்பியர் பிளே இங்கே வந்து ஒன்று பார்த்தேன். மெட்ராஸ் பிளேயர்ஸ் வந்து பண்ணாங்க. அண்ட் அதை தாண்டி வந்து நிறைய ஸ்டாண்டப் காமெடி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது இப்போ கூட. அது இப்போ கூட உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ க்ளோஸ்டாக இருக்காங்கள உள்ளே போய் நம்ம பார்க்க முடியாது. பட் இது ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தான் நான் சொல்லணும். ஈவினிங் வந்து ஏதோ கலை நிகழ்ச்சி பண்ணுறாங்களா, ஸோ அதனால் பொம்மலாட்ட குதிரைகள் ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இங்கே ஒரு ஸ்டேஜ் மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி அங்கங்கே வந்து அழகாக கார்டன் செட் பண்ணியிருக்காங்க. உட்காந்து நீங்கள் படிக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், ஈவன் சாப்பிட்லாம். ஆனால் குப்பை மட்டும் போட்டுறாதீங்க. அண்ட் இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு கலை நிகழ்ச்சி நடக்குதான், முடிஞ்சால் அதையும் சேர்த்து நான் கவர் பண்ணுறேன். இங்கே நிறைய பிளாக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதுக்குள்ளே தான் போகணும். ஸோ வாங்க. இங்கே வந்து தனித்தனியாக இருக்கும் பிளாக். ஸோ டிக்கெட்டை வந்து தூக்கி போட்டுறாதீங்க, ஏன்னா ஒவ்வொரு என்ட்ரன்ஸ்க்கும் நீங்கள் அந்த டிக்கெட் காட்டி காட்டி தான் உள்ளே போக முடியும். ஃபர்ஸ்ட் பிளாக்கோட என்ட்ரன்ஸில் உள்ளே போகணுன்னே உங்களுக்கு நிறைய சிற்பங்கள் இருக்கும். அண்ட் இது ரொம்ப அழகாக இருந்துச்சு, துணியில் செய்யப்பட்ட பரமபத கேம். நம்ம பாரதியாரோட கையெழுத்து. ஓலைச்சுவடிகள்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, இது வந்து அதே மாதிரி வந்து தகடுகளில் வந்து பதிச்சிருக்காங்க எழுத்துக்களை. இந்த பிளாக்லேருந்து ரைட் சைடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிலீஜியன் சார்ந்த மாதிரி உங்களுக்கு வந்து சிற்பங்கள் பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்துவிசம். இங்கே சிற்பங்களை தாண்டி நிறைய கோவிலோட மாடல்ஸ்லாம் செஞ்சுருக்காங்க. இது புத்திசம் சிற்பங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெயினிசத்தோட சிற்பங்கள். இது வந்து ஒரு மோனோலித். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஸ்பாட் வந்து இதுதான். அந்த பெரிய திமிங்கலாம் சொன்னல, அதுதான் எனக்கு தெரியுது. கிட்ட போய் பார்க்க போறேன். Ostrich, emu, and இங்க இன்ட்ரஸ்டிங்கான இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு டைனோசர் மாதிரி செட் பண்ணிருப்பாங்க திடீர்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சோ நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா சில குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா செம்ம அழுக இந்த இடத்துல இதே செஷன்லேயே உங்களுக்கு வந்து இந்த மேஜிக் ஜார்லாம் வச்சுருந்தாங்க அண்ட் இந்த செஷனை விட்டு வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த யானை தந்தம் அப்புறம் யானையோட எலும்பு கூடலாம் வந்து செட் பண்ணியிருந்தாங்க ஃப்ளையிங் ஃபிஷ்ஷா இது வந்து ஸ்னேக் கூட ஒரிஜினல் எலும்பு கூட வந்து பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க பேபி குரோக்கடைல் வந்து எப்படி டெவலப் ஆகுது அப்படின்ற மாதிரி ரெப்டைல்ஸ் எல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு பேர்த் செஷன் இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேமல்ஸ் இங்கே தான் வைல்ட் அனிமல்ஸ்லாம் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து டக்கு டக்குன்னு போய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து நம்ம கடல் வாழ் உயிரினங்களை பார்க்க போறோம் நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிஷஸ் பார்க்க போகிறோம் பெரிய பெரிய திமிங்கலம்லாம் பார்க்க போகிறோம் இந்த ஃபிஷ் பேர் வந்து டெவில்ஸ் ரேவா அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஃபிஷ் பேர் வந்து ஹாமரிட் இது ரெண்டும் வந்து நம்ம ஃபைண்டிங் நீமோவில் பார்த்துருப்போம் Block 2 குதிக்கிறோம். அங்க பாத்தீங்கன்னா நிறைய ஆதிச்சநல்லூர்ல இருந்து எடுத்துட்டு வந்த பொருட்கள் இருந்துச்சு. நிறைய ஆயுதங்கள் அதெல்லாம் இருந்துச்சு. அத தாண்டி பாத்தீங்கன்னா அந்த block ஃபுல்லா மெயினா வந்து நிறைய வெப்பன்ஸ் தான் இருக்கும். இந்த போருக்கு பயன்படுத்தின வெப்பன்ஸ்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். Next full old weapons in the British காலத்துல ராஜா காலத்துல எல்லாம் யூஸ் பண்ண வெப்பன்ஸ்லாம் இங்க இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உடல் கவசம். இப்போ புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்லாம் இருக்குல்ல, அப்ப இருந்தது அதெல்லாம். அதுக்கப்புறம் இந்த சைடு ஃபுல்லா வெப்பன்ஸ் தான். இதோட செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நிறைய கலைப்பொருட்கள் இருக்குது, நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அண்ட் ஓவராலாக பில்டிங் ஸ்ட்ரக்சரே செம்ம ஆர்டிஸ்டிக்காக இருக்குது. இது பக்கத்து ரூம்ல பாத்தீங்கன்னா பழங்குடியினர் அவங்களோட ஜுவல்ஸ் அவங்க யூஸ் பண்ண வீடெல்லாம் செட் பண்ணியிருந்தாங்க. இது பாத்தீங்கன்னா மனிதர்களுடைய மண்டையோட லைட்டா பயமா தான் இருந்துச்சு. ஆனா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி இதை வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற கலைகள்லாம், இந்த கரகாட்டம், அதுக்கப்புறம் வந்து பொம்மலாட்டம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து நம்ம தேர்ட் பிளேஸ்க்கு போக போகிறோம், நேராங்க. தேர்ட் பிளேஸ் வந்து பிரான்ஸ் கேலரியா. இந்த இடத்துல வந்து லைட்டிங்லாம் செம்மையாக இருக்கும், செட்டப்லாம் சூப்பராக இருக்கும். அண்ட் இங்கே செக்யூரிட்டி கொஞ்சம் டைட்டாக இருக்கும். 3 பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து 4th block போறோம். Ground floor-ல நிறைய machines இருக்கும், பட் போக முடியல. இது வந்து printing press. And மேல வந்து science exhibition மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த பில்டிங் பின்னாடி ஒரு பிளே கிரவுண்ட் இருக்கு. அங்க வந்து நார்மல் கேம்ஸ் தாண்டி நிறைய சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. இந்த ரெண்டு டிஷ்ல வந்து இங்க ஒண்ணு அங்க வச்சிருக்காங்க. இந்த சைடு பேஸ்னா அந்த சைடு கேக்குமா. நான் பீஸ் வந்து ட்ரை பண்ண போறேன். இந்த சைடு நான் பேசுறேன், அந்த சைடு கேக்குதான்னு பாருங்க கேமரா. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, நான் பேசுறது கேட்டுச்சா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு போனை கண்டுபிடிச்சிட்டாங்க. காசே செலவில்லாம பேசலாம். இது ஒரு குட்டி கேம். இந்த சைடு பாத்தீங்கன்னா கேஜ் இருக்கு, அந்த சைடு பாத்தீங்கன்னா கிளி இருக்கு. அது ஃபாஸ்டா சுத்தும் போது அந்த கேஜ்க்குள்ள கிளி இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். பாப்போமா? Block 6 contemporary art gallery க்கு போறோம். மெயினா வந்து ரவிவர்மா பெயிண்டிங் பார்க்க போறோம். and இந்த building செம்ம அழகா இருக்கு. இது வந்துட்டு Victoria Memorial Hall. so அதையும் நீங்க பாருங்க, அப்படியே நம்ம போலாம். நம்ம ஹிஸ்ட்ரி புக்கில் படித்த பல பேரோட பெயிண்டிங் இங்கே இருக்குது. பிரிட்டிஷ் ஆஃபீஸர்து, லைக் வில்லியம் பென்டிக், கார்ன்வால், நேப்பியர், இவங்களோட பெயிண்டிங்ஸ்லாம் இங்கே நிறைய இருக்குது. இப்போ நிறைய ஹீரோயின்ஸ் வந்து ரவிவர்மா பெயிண்டிங் மாதிரியே போஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அதில் ரம்யா கிருஷ்ணன் அவங்க எடுத்திருந்த ஃபோட்டோவோட பெயிண்டிங் வந்து இங்கே இருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்து அந்த கலை நிகழ்ச்சி சொன்னாங்களா, அதில் சில ஸ்டன்ஸ் மட்டும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. Egmore சுத்தி பார்த்தோம். இதே மாதிரி சூப்பரான வீடியோ உங்களுக்கு திருப்பி பார்க்கற until then bye from me. Bye.